நாம் ஈக்குவேட்டருக்கு மிக அருகில் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து பகல் நீளமும் இரவு நீளமும் ஒரே அளவில் தாங்க இருக்கும். நம்மளோட வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பகல் நீளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நீளம் வந்து அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் அதிகமாக இருக்கும். ஆனால் நார்வேயில் ட்ராமஸ் ஸ்லாவ்பார்ட் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் சூரியனை மறையாதாங்க. இந்த நிலையை தான் மிட்நைட் சன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ அவங்களோட வெயில் காலத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா குளிர்காலத்தில் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுங்க, 24 மணி நேரமும் சூரியனை வராதாங்க. இதை தான் போலார் நைட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இருவேறு மிட்நைட் சன் மற்றும் போலார் நைட் ஏன் நடக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மிட்நைட் சன் மற்றும் போலார் நைட்ஸ் வந்து ஏன் நடக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வந்து சில டேர்ம்ஸ் வந்து தெரிந்திருக்கணுங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமது பூமி வந்து சூரியனை இந்த மாதிரி தான் வருடத்திற்கு ஒரு முறை வந்து சுற்றி வருங்க. அதுவும் பூமி வந்து தன்னைத்தானே வந்து சுற்றி கொள்ளும்போது பார்த்திங்கன்னா 23.5 டிகிரி டில்ட்டாக தான் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். இது வந்து நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். நமது பூமி வந்து சூரியனை சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது பூமியோட அதிகப்படியான சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்த மாதிரி இருக்குங்க. இதை தான் டிசம்பர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு அழைப்பாங்க, அதாவது குளிர்கால சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி வந்து இந்த நிலையிலேருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக ஆப்போசிட் இடத்துக்கு சென்று விடுங்க. இந்த பொசிஷனில் வந்து பூமி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பூமியோட அதிகப்படியான நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி இருக்கும். இதை தான் ஜூன் சாலிஸ்டைஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க, அதாவது கோடைகால சங்கராந்தி. இப்போ நம்ம பூமி மற்றும் சூரியனோட சுற்றுவட்ட பாதைக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைனுக்கும் எர்த்தோட ரிவால்யூஷன் ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23.5 டிகிரி இருக்குங்க. அதுவே அந்த புள்ளியிலேருந்து ஈக்குவேட்டருக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 90-23.5 66.5 டிகிரி இருக்கும். இந்த புள்ளியை நம்ம குறியிடணும் அப்படின்னா 66.5 டிகிரி நார்த் லேட்டிடியூட் அப்படின்னு அழைப்பாங்க. லேட்டிடியூட்னா ஒன்றும் இல்லைங்க, நமது பூமியோட ஈக்குவேட்டரிலிருந்து நார்த்தாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறது, அதுவே ஈக்குவேட்டரிலிருந்து சவுத்தாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறது அப்படின்றத குறியிடுறது தான் இந்த லேட்டிடியூட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு குறியிட்டாங்க அப்படின்னா அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியோட ஈக்குவேட்டரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 90 டிகிரி நார்த் லேட்டிடியூட் அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா இது வந்து நார்தன் போல் குறிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே 90 டிகிரி சவுத் லேட்டிடியூட் அப்படின்னு குறியிட்டாங்க அப்படின்னா அது வந்து சதன் போலுங்க. அதுவே 66.5 டிகிரி நார்த் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஆர்க்டிக் சர்க்கிளில் குறிப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே 66.5 டிகிரி சவுத் லேட்டிடியூட் அப்படின்னு குறியிட்டாங்க அப்படின்னா அண்டார்டிக் சர்க்கிளில் குறியிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் புரிந்துருக்குங்க. நீங்களே பாருங்கள், நமது பூமியோட கோடைகால சங்கராந்தி அதாவது ஜூன் சாலிஸ்டைஸ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நார்வேயில் சூரிய வெளிச்சமே மறையவே மறையாதுங்க. 24 மணி நேரமும் சூரிய வெளிச்சம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று என்னென்னா சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகரும் அப்படின்றது தான் தெரியும். இந்த நேரத்தில் நார்வேயில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வடக்கிலிருந்து தெற்காக இந்த மாதிரி தான் நகர்ந்து கொண்டே இருக்குங்க. இதை தான் மிட்நைட் சன் என்று அழைப்பார்கள். 24 மணி நேரமும் சூரியனா, அங்கே நம்ம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இயற்கையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இரண்டு எதிரெதிர் கோட்பாடுகள் இருக்கும், அதாவது இன்பம் இருந்தால் துன்பமும் கட்டாயம் இருக்கும், பகல் இருந்தால் கட்டாயம் இரவும் இருக்கும். இப்போ அவங்களோட வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா 2 மாதத்திற்கு சூரியனை மறையாது, ஆனால் அதுவே அவங்க வின்டரில் பார்த்திங்கன்னா 2 மாதம் சூரியனே வராதுங்க. இங்கே பாருங்கள், நமது பூமியோட குளிர்கால சங்கராந்தி அதாவது டிசம்பர் சாலிஸ்டைஸ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நார்வேயில் 24 மணி நேரமும் சூரிய ஒளியே படாதுங்க. இதை தான் போலார் நைட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்க நாடுகளுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதே போல் தான் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் நடக்கும். ஆனால் ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு எந்த டைமில் சம்மர் இருந்ததோ அண்டார்டிக் சர்க்கிளுக்கு அந்த டைமில் வின்டர் இருக்கும். ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு எந்த டைமில் வின்டர் இருக்கோ அந்த டைமில் அண்டார்டிக் சர்க்கிளுக்கு சம்மர் இருக்கும். இப்போ நம்ம இந்த பகல் மற்றும் இரவு நீள டிஃப்ரென்ஸை வந்து நம்மளால் வந்து ஆர்க்டிக் சர்க்கிள் இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த ஜூன் சாலிஸ்டேஸோட எர்த்தோட பொசிஷனை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் பகலாதாக இருக்கும். அதுவே ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு சற்று கீழே அதாவது யூஎஸ் கனடா போன்ற நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா
பகல் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தோட சற்று குறைவாக தான் இருக்கும். அதுவே சற்று நகர்ந்து நம்ம ஈக்குவேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா பகலின் நீளமும் 12 மணி நேரம், இரவு நீளமும் 12 மணி நேரம் தான் இருக்கும். ஈக்குவேட்டரிலிருந்து சற்று கீழே இருக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா பகலின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தோட குறைவாக தாங்க இருக்கும். அதுவே நம்ம அண்டார்டிக் சர்க்கிளுக்கு வந்தோம் அப்படின்னா 24 மணி நேரமும் இரவாக தாங்க இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா டிசம்பர் சாலிஸ்டைஸ் இந்த பொசிஷனுக்கு நமது பூமி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே இருக்கிற எல்லா இடத்திற்கும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் பகலாக தாங்க இருக்கும். அதுவே ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா 24 மணி நேரத்தோட பகலின் நீளம் வந்து சற்று குறைவாக இருக்கும். ஈக்குவேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஈக்குவேட்டரில் வந்து 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இப்போ ஈக்குவேட்டர்லேருந்து சற்று மேலே வந்தோம் அப்படின்னா அதாவது அலாஸ்கா மற்றும் கனடா அந்த நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இரவு நீளம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தோட அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம ஆர்க்டிக் சர்க்கிளுக்கு மேலே போனோம் அப்படின்னா 24 மணி நேரமும் இரவாக தாங்க இருக்கும். நமது பூமியோட இந்த 23.5 டிகிரி டில்ட்டு தான் சில இடத்துல சம்மரில் நீண்ட பகலையும் சில இடத்துல விண்டரில் நீண்ட இரவையும் தருகிறது. நார்வேல 24 மணி நேரமும் இரவு அப்படின்ற அந்த டிசம்பர் சாலிஸ்டைஸ் டைமில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே தெரியுமாங்க, அதுதான் போலார் லைட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஏன் நடக்கிறது அப்படின்றத நம்ம வேறு ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.